ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनचला गया सत्सुरुं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमाओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेतांत स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे 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 कृष्ण। சென்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் நம் 18வது அத்தியாயம் முடிவு துறவின் பக்குவத்தில் 65வது ஸ்லோகம் படிக்கிறோம். मन्मनाभवमद्भक्तो मत्याजीवा नमस्कुरु मामे वैशचि सत्यं ते प्रतिजाने प्रियोसि मे। मोड़पेयर्पु दैवत्तिरु अभय चरणारविंद भक्तिवेदांत स्वामी शील प्रभुपाद। जय शील प्रभुपाद की जय। எப்போதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன். ஹரி ஓம் தத்சத். ரொம்ப புகழ் வாய்ந்த ஸ்லோகம், ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை அற்புதமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வெளிப்படுத்துகிறார். மன்மனாபவ மத்பக்தோ மத்யா ஜீவா நமஸ்குரு மாமே வேசி சத்யம்தே பிரதிஜானி பிரியோசிமே. இதே ஸ்லோகம் நம்ம ஏற்கனவே 9வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம், 9வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகம், அதுலேயும் கிருஷ்ணா அதை வலியுறுத்துறாரு. இப்போ இந்த மன்மனாபவ மத்பக்தோங்கிற ஸ்லோகத்தை 2 முறை பகவான் வலியுறுத்துறார். இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப சொல்லும்போது அது மிகவும் வலுவான, மிக முக்கியமான, நாம் அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய ஒரு அத்தியாவசியமான தத்துவார்த்தங்களை கிருஷ்ணா உறுதிப்படுத்துகிறார். எந்த ஒரு இதுவும் சத்தியம், சத்தியம் பரம சத்தியம். சத்தியம்னா ஒரு தடவை சொல்கிறது, அது மேபி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மாறலாம். சத்தியம் சொல்கிறது, உண்மை சொல்கிறது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பரம சத்தியம் மாற்றம் இல்லாதது, மாறாது. இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், உபனிஷதங்கள் எல்லாம் வலியுறுத்தக்கூடியது பரம சத்தியத்தை. அப்போ மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜீமா நமஸ்குரு மாமே வேசி சத்தியம் தே பிரதிஜானி பிரியோசிமி. இங்கே இதே ஸ்லோகம் 9வது அத்தியாயத்திலையும் மன்மனாவ மத்பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மாமேவை பிரதிஜானே பிரியோசிமே இங்கே சொல்கிறாரு. அங்கே வந்து ஆத்மானா மத்பராயணா மன்மனாவ மத்பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மாமே வேசிஜி தெய்வம் மாம் ஏ வைசசி யுக்தெய்வம் ஆத்மானம் மத்பராயணம். ஸோ ஒரே ஒரு பின்னாடி வரக்கூடிய வரியில் சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்கு. முதல் வரி, முதல் ஸ்லோகம், முதல் இந்த 2 வரியில் இந்த ஸ்லோகத்தை நம்ம 4 பிரித்தோம்னா மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மத்யாஜி மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மாமேவசி சத்தியம் தே பிரதிஜானி பிரியோசிமே. நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன் அர்ஜுனா. ஓ அர்ஜுனா, நீ என்னுடைய பக்தனாயிரு. உன் மனதில் எப்போவுமே என்னை எண்ணிக்கொண்டே இரு. உன் மனதில் எப்பொழுதும் என்னை எண்ணிக்கொண்டு இருப்பாயாக, என்னுடைய பக்தனாயிருப்பாயாக, என்னை பூஜிப்பாயாக, என்னை சரண் எனக்கு நமஸ்காரம் வந்தனைகளை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. இவ்வாறு நீ செய்வாயானால் நான் உனக்கு சத்தியம் அளிக்கின்றேன் அர்ஜுனா. மாமேவை சத்தியம் தே பிரதிஜானி பிரியோசிமே. நீ எனக்கு மிகவும் பிரியமான பக்தனும் நண்பனுமாக ஆவதால் நீ கட்டாயம் என்ன வந்து அடைவாய், எல்லளவும் துளியும் சந்தேகம் வேண்டாம். இப்போ அங்கே மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு. மன்மனா, எப்பவும் உன் மனதில் என்னை எண்ணிக்கொண்டு, மத்பக்தா, என்னுடைய பக்தனாரு. மன்மனாபவ மத்யாஜி, என்னை வழிபாடு செய்வாயாக. நமஸ்குரு, என்னை வந்தனை, என்னை நமஸ்கரிப்பாய், என்னை சரணடைவாயாக. நமஸ்குரு ஆத்மானம் மாமே வைசி யுக்தெய்வம். இவ்வாறு பக்தி தோன்றி நீ நிலை பெற்றிருப்பாயான ஆத்மானா மத்பராயணா. இவ்வாறு அந்த பக்தி தோன்றில் உன்னதமான நிலையில் நீ நிலை பெற்றிருக்கும் போது நீ என்னையே வந்து அடைவாய். இப்போ ஏறக்குறைய ஒரே விஷயம்தான். 9வது அத்தியாயத்துடைய தலைப்பு மிக ரகசியமான அறிவு. இங்கு பகவான் வழங்கக்கூடியது மிக மிகவும் உன்னதமான அந்த ரகசியமான அறிவு. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்,
ரகசியமான அறிவு என்னது, மிகவும் ரகசியமான அறிவு என்னது, மிகவும் 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 உன்னதமான ரகசியமான அறிவு என்னது. ஆத்ம விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்வது ரகசியமான அறிவு, பரமாத்மாவின் தத்துவத்தை உணர்ந்து கொள்வது அதோட மிக உயர்ந்தமான மிக உன்னதமான அறிவு, தன் பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுவது, கிருஷ்ண பக்தனாக இருப்பது, அது மிக மிக உன்னதமான அறிவு, மிகவும் உன்னதமான அறிவு. சர்வ குக்யதரம், குக்யம் குக்யாத் குக்யதரம் சர்வ குக்யதரம், குக்யம்னா ரகசியம், குக்யாத் குக்யதரம்னா ரகசியத்திலும் ரகசியமானது, சர்வ குக்யதரம் எல்லா ரகசியங்களிலும் ரகசியமானது. கன்க்ளூஷன், இதனுடைய முடிவு என்னன்னா, ரொம்ப அழகாக பிரபுபாதர் பற்பட்டில் பொருள்வரில் முதல் வரியிலேயே சொல்லிட்டார், கிருஷ்ணரது தூய பக்தனாக ஆகி எப்போதும் அவரை பற்றியே நினைத்து அவருக்காக செயல்பட வேண்டும், இதுவே ஞானத்தின் மிக மிக ரகசியமான பகுதியாகும். இப்போ பகவானுடைய பக்தனாக இருக்கிறது, கிருஷ்ண பக்தனாக இருக்கிறது, பக்தி மார்க்கத்தை பின்பற்றி பக்தி தொண்டு பயிற்சி செய்து ஆச்சார அனுஷ்டானங்களை அனுஷ்டரித்து ஆச்சாரியர் பிரபுபாதருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர், மிக மிக உன்னதமான அறிவின் மிக உன்னதமான ரகசியத்தை அறிந்தவர் ஆகிறார். அதனால் இந்த உலகத்தில் நம்ம இது யாருமே செய்யாமல் இருக்க போகிறதில்ல. என்னெல்லாம் செய்யாமல் இருக்க போகிறதில்ல, நாம் எதாவது எண்ணிக்கொண்டு நினச்சி கொண்டே தான் இருக்கிறோம், எதாவது நினைக்காமல் இருக்கமா, மனதில் எண்ணங்கள் வராமல் இருக்கா, ஏதாவது எண்ணிக்கொண்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு வினாடி ஒரு செகண்ட் கூட மனதை பிடிச்சி நிறுத்த முடியல, மனதோடைய வேலை எண்ணங்கள் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், மனதோடைய வேலை சிந்திப்பது ஏற்றுக்கொள்வது நிராகரிப்பது, ஏதாவது தாட்ஸ் மனதில் எண்ணங்கள் அலை மாதிரி, கடல் எவ்வாறு அலை பொங்கி வருதோ அதுபோல் மனதிலும் எண்ணங்கள் வந்து அலை மாதிரி கடல் அலை மாதிரி பொங்கி வரும், எண்ணற்ற கடல் அலைகள். மனதோடைய வேலையை வந்து திங்க் பண்ணுறதா, யோசிக்கிறது, திங்கிங் ஃபீலிங் வில்லிங், சிந்திப்பது அது அடைய முயற்சிப்பது, திங்கிங் ஃபீலிங் அது நினைவில் கொள்வது, தென் அது அடைய முயற்சிப்பது. ஸோ மனதோட வேலை திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு, திட்டம் போடுறதா, திட்டம் இல்லாமல் மனது ஒரு வினாடி கூட சும்மா இருக்க முடியாது, மனது வந்து ஏதாவது செயல் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம யாராவது மனதில் நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா, இந்த உலகத்தில் யாருமே நினைக்காமல் அப்படி ஒரு ஜடம் மாதிரி இருக்கிறது இல்லை, ஜடத்துக்கு தான் உணர்வு கிடையாது, ஜடப்பொருளுக்கு உணர்வு கிடையாது. ஆனால் இந்த உடல் ஜடலாக இருந்தாலும் ஜடமாக இருந்தாலும் இந்த உடலுடைய ஆத்மா உணர்வு உள்ளது. அப்போது நான் இந்த உடல்ங்கிற சிறையில் மாட்டின் இருக்கோம், ஆத்மாவாகிய நம்ம இந்த உடல்ங்கிற சிறையில் ரெண்டு விதமான சரீரத்தால் பூட்டப்பட்டிருக்கு, ரெண்டு விதமான கூட்டினால் மறைக்கப்பட்டிருக்கும், ஒன்று ஸ்தூல சரீரம், இன்னொன்று சூட்சம சரீரம். இந்த நம்ம காணக்கூடிய இந்த சரீரமானது ஸ்தூல சரீரம், இதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது சூட்சம சரீரம், அது மனம் புத்தி அகங்காரம். மனதால் எதையாவது நினச்சிக்கிட்டே தான் இருக்கும், நண்பர்களையோ இல்லை உறவினர்களையோ இல்லை ஏதாவது நம்ம பெட் அனிமல்ஸ், நம்முடைய வீட்டு விலங்குகள், நாய் பூனை இது மாதிரி, இது மேலே அன்பு செய்வோம் அதை நினச்சிக்கிட்டு இருப்போம். இல்லை நமக்கு பிடித்தமான விளையாட்டு வீரர்கள், தோனி, சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, இல்லாட்டி சினிமா நடிகர்கள், அவங்கவுங்களுக்கு ஃபேவரட் சினிமா, அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், விஜய், யாருக்கும் அஜித், இது மாதிரி யாரோ ஒருத்தர் மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ மனதால் ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது, அது அந்த மனதில் யாரோ ஒருத்தர் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, மனது வந்து அப்படி சும்மா இருக்காது, அது ஏதோ தாட்ஸு நமக்கு என்னெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் மனதில் எண்ணங்களாக ஓடிக்கிட்டே இருக்குது, தென் நம்ம எதை விரும்புகிறோமோ அதை வந்து அடையிறதுக்காக மனது வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி மனதால் யாரையோ ஒருத்தர் நினச்சிக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா, அது சினிமா நடிகராக இருக்கலாம், இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இல்லை விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், இல்லை நம்முடைய வீட்டு விலங்குகளை பிளட் அனிமல்ஸாக இருக்கலாம், வீட்டு விலங்குகளாக இருக்கலாம். இப்போ கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, இது என்ன பிரயோஜனம், நாம் வந்து நம் மனதால் அரசியல்வாதிகளை நினைப்பதாலோ இல்லை சினிமா நடிகர்களை நினைப்பதாலோ இல்லை விளையாட்டு வீரர்களை நினைப்பதாலோ நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது, அது மாறாக நம்ம அந்த உடலை விடக்கூடிய நேரத்தில் அவங்க மேலே உள்ள பற்றுதலால் அவங்க வீட்டில் தான் வீட்டு விலங்காக நம்ம பிறப்போம். இப்போ யாருக்காவது சினிமா நடிகர் மேலே ரொம்ப பற்றுதல் இருக்குது, இன்னொரு விளையாட்டு வீரர் மேலே ரொம்ப பற்றுதல் இருக்குது அப்படின்னா அவர் இந்த உடலை விடக்கூடிய நேரத்தில், நான் இப்போ எனக்கு வந்து ஒரு சினிமா நடிகர் மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்குது, இல்லை ஒரு விளையாட்டு வீரர் மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்குது, இல்லை என்னுடைய பெட் அனிமல் நாய் குட்டி பூனை குட்டி இது மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்குது. அப்போ இந்த உடலை விடக்கூடிய சமயத்தில் எனக்கு அந்த சிந்தனை அவங்களுடைய நினைவு, அப்போ இந்த உடலை விடும்போது நான் அவங்கள அதே ஆயிடுறேண்ணா. எம் எம் பாவி ஸ்மரன் பாவோ தஜத்தந்தே கலைவரம் தம் தம் ஏ வைதி கவுந்தேய சதாதத் பாவ பாவிதா, இறக்கும் தருவாயில் எந்த சிந்தனையோட இந்த உடலை விடுறாங்களோ அவன் அதே ஆயிடுறேன். அப்போ நான் நாய்க்குட்டியை நினச்சி நான் நாய்க்குட்டியாகவே ஆயிடுறேன், நான் பூனைக்குட்டியை நினச்சி நான் பூனைக்குட்டியாக ஆயிடுறேன். நம்ம பார்த்தோம் பாகவதத்தில் ரொம்ப அழகாக பரத மகாராஜ் ஒரு சரித்திரம், பரத மகாராஜ் அந்த மானுடைய உடலை நினைத்து மானே ஆயிட்டார்,
அடுத்த பிறவியில் மானாக பிறந்தார். ஆனால் பகவானுடைய கிருபையினால் அவர் மூன்று முறை அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் பரத மகாராஜா இருந்தார், அப்புறம் மானுடைய சரீரத்தில் போனது தான் ஜடபரதரான. அவர் பக்தி தொண்டு செய்தனால பகவான் அவர் கைவிடலை. இப்படி மூன்று முறையும் அவர் அந்த தன்னுடைய பிறவியினுடைய இது அவருக்கு ஞாபகம் வந்து திரும்பி அவர் பக்தி பாதையை மேற்கொண்டு பகவானை அடைந்தார். ஸோ இப்படி அப்போ ஒரு குறிப்பிட்ட நடிகர் மேலேயோ இல்லை குறிப்பிட்ட விளையாட்டு வீரர் மேலேயோ குறிப்பிட்ட அரசியல்வாதி மேலேயோ நம்ம எப்பவுமே அவர்களை நினச்சிக்கிட்டே இருக்கோம். அவங்களுடைய சிந்தனையிலே அவங்க உணர்வுலேயே இருக்கும். விளையாட்டு வீரர்களை உணர்வில் இல்லை சினிமா நடிகர்களை உணர்வில் அவங்க உணர்வுலேயே இருக்கும்போது நம்ம அடுத்த பிறவியில் அந்த குறிப்பிட்ட ஜீவாத்மாவில் உள்ள பற்றுதலாக இருந்ததுனால நமக்கு அவங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு பெட் அனிமலாக அவங்களுடைய சேவகனாக ஒரு நாய்க்குட்டியாவோ பூனைக்குட்டியாவோ பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இது திரும்பியும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் உள்ளக்கூடியது தான். அதனால் கிருஷ்ணா அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்ட். அது நம்ம வாழ்க்கையை வீண் செய்திடும். அதனால் கிருஷ்ணன் சொல்கிற மண்மனா என்ன நினச்சிக்கோ உன் மனதில் எப்போ என்ன நம்ம என்ன பண்ணுறோம், கிருஷ்ணரை ஒதுக்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் மனதில் வச்சுக்கோ. நம்மளுடைய ப்ரோக்ராமே என்னென்னா நம்மளுடைய திட்டமே கிருஷ்ணரை விட்டுட்டு மீதி எல்லாம் இதுதான் மாயையுடைய திட்டம். மனது மாயினுடைய வசத்தில் இருக்கும் பொழுது கிருஷ்ணரை மறந்து அதுக்குண்டான திட்டங்கள்லாம் தீட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது. நம்முடைய மனதுக்கு நமக்கு நடக்கூடிய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். யாருடைய மனது தன் கட்டுப்பாட்டில் இருக்கோ அந்த மனதே அவனுடைய நண்பனாக இருக்குங்கிறார் கிருஷ்ணா. யாருடைய மனது அவன் கட்டுப்பாட்டில் இல்லையோ அந்த மனமே அவனுக்கு எதிரி ஆகிடுங்கிறார். மனப்பரம் காரணம், மனது தான் காரணம் நம்முடைய இன்ப துன்பங்களுக்கெல்லாம். நம்முடைய இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு எல்லாத்துக்கும் நம்முடைய மனது தான் காரணம், வே யாரும் காரணம் இல்லை. அதனால் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார், அந்த மனதை அந்த மனதால் என்னை நினைச்சு சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ, அந்த மனதை பகவானே தாமரை திருவடிகளை நிறுத்தணும், பகவானை சிந்திப்பது. மண்மனா பவ மத் பக்தோ, என்னுடைய பக்தனாக இரு. விளையாட்டு வீரருடைய சினிமா நடிகரோட பக்தராக இருக்காது, அவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டாது. எனக்கு ரொம்ப அறியாமை, அறியாமையில் இருக்கிற அந்த ஜனங்க ஜீவாத்மாக்கள் பகவானை மறந்துட்டு சினிமா நடிகர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் கோயில் கட்டி அவங்கள வழிபடுவாங்க. அப்போ இந்த உலகத்தில் நம்ம யாராவது நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம், யாராவது வழிபட்டு தான் இருக்கோம். கிருஷ்ணன் என்ன சொல்கிறார், எனக்கு பண்ணுங்கிற என்ன என்னுடைய பக்தனாக இருங்க, என்ன வழிபடுங்க. மண்மனா உன் மனதில் எப்போ என்ன நினச்சிக்கோங்க. அப்போ யார் ஒருத்தர் மனதால் தொடர்ந்து கிருஷ்ணரை நினைத்து கிருஷ்ண உணர்வை பின்பற்றின்னு இருக்காங்களோ அவங்க இந்த உடலை விடக்கூடிய நேரத்தில் பகவானை நினைக்க முடியும். அதனால தான் த்ராயதோ இது மந்த்ரஹா, மனதை கட்டுப்படுத்தக்கூடியது மனதை விடுவிக்கக்கூடியது மந்த்ரா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்போ நாம ஜபிக்கிறணும். பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொன்னார் பொருள் உரையில், யார் ஒருத்தர் தன்னை கூடுமானாலும் கிருஷ்ண உணர்வுகளை நிறுத்திக்கிறாரோ தன்னுடைய வாழ்க்கையில் கிருஷ்ணரை நடு நாயகனாக வச்சுட்டு கிருஷ்ணரை சென்ட்ரலில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்களுடைய செயலை பூரா கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க முடியும். 24 மணி நேரம் நிற்கும்போது நடக்கும்போது சாப்பிடும்போது தூங்கும்போது எப்பவும் கிருஷ்ணருடைய சிந்தனை, அதான் கிருஷ்ண உணர்வு. பிரபுபாதர் கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண உணர்வுங்கிறப்ப உணர்வு நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த உணர்வு இப்போ களங்கமாயிடுச்சு, அசுத்தமாயிடுச்சு. நம்ம மனதில் கிருஷ்ணா இல்லை, மறந்துட்டோம். நம்முடைய சிந்தனையில் புத்தியில் கிருஷ்ணா இல்லை, நம்முடைய செயலும் கிருஷ்ணருக்காக அல்ல. அதனால தான் நம்ம இந்த ஜட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், கிருஷ்ண உணர்வு இல்லாதது தான் இந்த அனைத்து துன்பங்களுக்கு காரணம். இப்போ அனைத்து பௌதிக பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்வது தான். அப்போ பகவானுடைய பக்தனாக எப்போவுமே பகவானுடைய சிந்தனை, பகவானுடைய சிந்தனையில் நம்முடைய மனதில் பகவானுக்கு இடம் கொடுக்கும். பகவானுக்கு இடம் கொடுத்தா என்ன எடுப்போது, அவர் நம்மளே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட போகிறாரு. நம்ம வீட்டில் பகவானுக்கு இடம் கொடுத்தோம்னா பகவான் நம்மளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டு அவரை உட்காந்துக்கு போகிறாருன்னு. நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல பகவானுடைய சேர்ந்து இன்பம், அதுதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். ஜீவாத்மாவுடைய உண்மையான ஆதாரமான நிலை கிருஷ்ணனுடைய சேவகனாக இருக்கிறதா. ஆனால் எப்போ நம்ம எஜமானாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அப்போது கிருஷ்ணரை மறந்துட்டு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம நேரம் ஒதுக்க ஆரம்பிச்சிடறோம். அது அப்படியே மாற்றணும், பௌதீகத்திலிருந்து ஆத்மீகம். இப்போ பௌதீகம்னா கிருஷ்ணரை மறந்திருப்பது, ஆத்மீகம்னா கிருஷ்ணாவை ஏற்றுக்கொள்ளுது. பௌதிக செயல் பௌதிக சிந்தனைனா கிருஷ்ணரை மறந்து மாயையில் இருப்பது, ஆத்மீக விஷயங்களில் கிருஷ்ணாவுடைய தாமரை திருவிழில் சரணடைந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக செயலாற்றுவது, பக்தி தொண்டு செய்வது. ஆத்மீகம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறது இல்லை, எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் எதுவுமே வேண்டாம், கிருஷ்ண எல்லாமே கிருஷ்ணருக்காக நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுத்த வைராகியம் உச்சதே, அனைத்தும் கிருஷ்ணருக்காக பயன்படுத்துறது. அதுதான் ஆச்சாரியர் கற்றுக் கொடுத்தேன், சில பிரபுபாதர் அதுதான் கற்றுக் கொடுத்தேன். ஓ நம்ம எப்படியாவது மனதில் யாராவது நினச்சிட்டு தான் இருக்க போகிறோம், அதையே கிருஷ்ணர் நினைக்கக்கூடாது. நம்ம யாராவது வழிபாடு பண்ணதான் போகிறோம், நம்ம யாருக்காவது பக்தனாக இருக்கதா போகிறோம், அதையே கிருஷ்ணருக்காக கிருஷ்ணரை வழிபடக்கூடாது, ஏன் கிருஷ்ணாவுடைய பக்தராக இருக்கக்கூடாது. மண்மனாபவ மத் பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு. மண்மனா உன் மனதில் எப்போ என்னை நினச்சிட்டு
மன்மனா பவ மத் பக்தோ என்னுடைய பக்தனாரு மத்தியாஜி என்னை வழிபாடு பண்ணு. இந்த உலகத்தில் யாராவது யாராவது வழிபாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா, எதுவுமே கிடைக்கல. தனக்கு வழிபாடு யாரும் இல்லைன்னா தன்னுடைய வீட்டு விலங்குகள் கூட வழிபடுறவங்க இருக்காங்க, நாய்க்குட்டி பூனைக்குட்டி வழிபடுறவங்க இருக்காங்க, அதுக்கு சேவை பண்ணுறவங்க இருக்காங்க. ஆ, கிருஷ்ணா ரொம்ப அழகா யார் ஒருத்தர் என்னுடைய இந்த கிருஷ்ண உணர்வில் இருந்து அவங்க பக்தி தோண்டு செய்கிறாங்களோ அவங்க அந்த உடலை விடக்கூடிய நேரத்தில் என்னுடைய சிந்தனையோடு இந்த உடலை விட்டு அவங்க என்னை அடைவார்கள். அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் எப்ராதிசி மத்பம் யாதி நாதி அத்த அசம் செய்யக, சந்தேகம் வேண்டாம். கிருஷ்ணா திரும்ப திரும்ப இந்த வேர்டை பயன்படுத்துகிறார் பகவத்கீதை, நஷம் செய்யக அசம் செய்யக, சந்தேகம் வேண்டாம், ஐயம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். மாமேவேசி சத்தியம்தி பிரதிஜானி சத்தியமா நீ என்னை வந்து அடைவாய். கிருஷ்ணா ப்ராமிஸ் பண்ணுறார், கிருஷ்ணா ஸ்ட்ராங்காக சொல்கிறார். யார் வந்து எப்பவுமே தங்கள் மனதில் என்னை நடிச்சுட்டு இருக்காங்களோ, யார் என்னுடைய பக்தனாக இருக்காங்களோ, யார் என்ன வழிபாடு பண்ணுறாங்களோ, யார் என்ன நமஸ்கரிக்கிறாங்களோ, சத்தியமாக என்னை வந்து அடைவாங்க. அப்போ இறக்கும் தருவாயில் பகவானை அடையும், அதுதான் மனித வாழ்க்கை லட்சியம். பகவானை அடைவது தான் மனித வாழ்க்கை லட்சியம், அதுக்கு நம்ம தயாராகிக்கும். இப்போ இறக்கும் தருவாயில் பகவான் நினைக்கணும், இப்பொழுதே பயிற்சி பண்ணணும். அந்த டைமில் பண்ண முடியாது. இப்போ குழந்தைகள்லாம் பரீட்சை எழுதுகிறாங்க, எக்ஸாம் வரட்டும் பார்த்துக்கலான்றது அவங்க நல்ல ஸ்கோர் நல்ல மார்க் எடுக்க முடியாது. வெறும் ஜஸ்ட் பாஸ் வேணாலும் சிறப்பு ஃபெயில் ஆகிடலாம், உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு வருடம் ஃபுல்லாக அதுக்காக கடினமாக உழைக்கிறாங்க, இரவு பகலாக படிக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்கி நல்ல குழந்தைகளாக இருக்காங்க. அதுபோல் நம்ம நல்ல பக்தனாகணும், பக்தியில் பக்குவமாகணும், பக்தியில் முன்னேற்ற அடைன்னா நம்ம தொடர்ந்து கிருஷ்ணனோட பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. சில பிரபுபாவுடைய அடிச்சு ஓட்டியை பின்பற்றி அவருடைய புஸ்தகங்களை வாசிப்பது, நாமும் ஜபிப்பது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல பக்தராகணும். எப்போ நம்ம நல்ல பக்தராகிறோமோ அப்போ நம்மளால் பகவானை மறக்க முடியாது. இப்போ நம்ம பக்தியில் ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால நம்ம மனதில் அடிக்கடி மாயை எழுந்திருந்து வந்துட்டு தான் இருக்கும். ஏதோ ஏதோ நிச்சஞ்சலதி மனசஞ்சலம் வஸ்திரம், மனது எப்போல்லாம் ஓடுதோ பிடிச்சி எடுத்துட்டு வாங்குறார் கிருஷ்ணா. மனது ஓடு பிடிச்சி எடுத்துட்டு வா, மனது ஓடு பிடிச்சி எடுத்துட்டு வா. ஏன்னா மனதோடைய நோக்கமே பௌதிக விஷயங்களை கிருஷ்ணரை மறந்து மாயையில் ஓடுறது தான். அப்போ போகும்போதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி எடுத்துட்டு வரணும். அப்போ நம்ம மனதை கிருஷ்ணாவுடைய சேவையில் தொடர்ந்து ஈடுபடுத்துறோம். மனதை வந்து செயற்கையான முறையில் கட்டுப்படுத்த முடியாது, அது வாய்ப்பே கிடையாது. செயற்கையான முறையில் மனதை கட்டுப்படுத்த முடியாது, கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்திகிட்டே இருக்கு. மனதுக்கு கிருஷ்ணாவுடைய சேவையில் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாமம் ஜெபிப்பது, உபன்யாசங்கள் கேட்பது, பிரபுபாத புஸ்தகங்கள் வாசிப்பது, பகவானுடைய சேவையில் ஈடுபடுவது, பகவானை வழிபாடு செய்வது, பகவானுடைய ஆலயங்களை சுத்தம் செய்வது, பகவானுக்காக மலர்கள் சேவிப்பது, பகவானுக்காக போகா தயாரிப்பது, இப்படி நம்மளை முழுக்க முழுக்க பிரபுபாதர் ரொம்ப அற்புதமான எண்ணற்ற கைங்கறிகள் எண்ணற்ற சேவைகள் கொடுத்துருக்கார். இப்படி நம்மளை முழுவதும் கிருஷ்ணவுடன் ஈடுபடுத்திக்கும் பொழுது படிப்படியாக நம்முடைய மனதில் கிருஷ்ணரையே நினைத்து கொண்டு இருக்க முடியும். ஒவ்வொரு நிமிடமும் கிருஷ்ணாவே என்னை பராமரிக்கிறார், கிருஷ்ணா தான் என்னை பாதுகாக்கிறார், அவர் தான் எல்லாமே பண்ணிட்டுருக்காருங்கிறத நம்ம உணர முடியும். பக்தருடைய சங்கத்திலிருந்து பக்தி தொண்டு பயிற்சி செய்வதன் மூலமாக மன்மனா பகவானை மனதாக நினைப்பதன் மூலமாகவும், பகவானை பக்தனாக இருப்பதன் மூலமாகவும், பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் பூஜிப்பதன் மூலமாகவும், அவருடைய அவருக்கு நமஸ்கரித்து அவரை சரணாகதி பண்ணியிருப்பதனால் ஒருத்தர் வந்து மிக சுலபமாக இந்த ஜட துன்பங்களாக கடந்துடலாம். பச்சித்தா சர்வதுக்காணி மத் பிரசாதா தரிஷ்யசி அதசே தகங்கார நசோசிதி வினசதி. யார் ஒருவர் என்னை சன்னடைகிறார்களோ அந்த மச்சித்தா என்னுடைய சிந்தனை இருக்கக்கூடிய பக்தர்கள் மச்சித்தா சர்வதுக்காணி இந்த மத் பிரசாதா என்னுடைய கருணினால் இதெல்லாம் கடந்துடுவாங்க. பிறப்பு இறப்பு முதுமை நோய் உடலால் மனதால் இயற்கையினால் வரக்கூடிய அனைத்து துன்பங்களையும் கடந்துடுவாங்க. மச்சித்தா என்னுடைய சிந்தனை இருக்கக்கூடிய பக்தர்கள் மத் பிரசாதா என்னுடைய கருணையினால் அதஸ்வத் அகங்காரம் அதை விட்டு அகங்காரம் கொண்டிருப்பாயானால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, நீ வீழ்ந்து விடுவாய். ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா அடுத்தடுத்து ஸ்லோகங்களில் கிருஷ்ணா பகவத்கீதையுடைய சாரம் பகவத்கீதையுடைய லட்சியம் அதனுடைய நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணாகதி பண்ணி அவருடைய பக்தராக இருப்பது, அதுதான் மிக மிக பகவத்கீதையுடைய மிக ரகசியமான மிக உன்னதமான நோக்கம் என்னதுன்னா பகவானை சரணாகதி பண்ணி அவருடைய பக்தராக இருக்கிறது. அதுதான் மிக பக்குவமானது, யோகத்தின் மிக பக்குவமான நிலை ஒரு கிருஷ்ண பக்தராக இருக்கு. பக்தி யோகத்தை பின்பற்றுவதுதான் யோகத்தின் மிகச்சிறந்தது. அதுவே சில பிரபுபாதர் ரொம்ப அழகாக பகவத்கீதை வியாக்கியானத்தில் விளக்கத்தில் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். அவருடைய பொருளுரை அவருடைய பர்பட் மூலமாக பிரபுபாதர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பக்தி யோகா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய போதனைகளை ரொம்ப அழகாக உள்ளது உள்ளபடி நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார். அர்ஜுனன் எவ்வாறு பகவத்கீதையை கேட்டு கிருஷ்ணருடைய விருப்பப்படி செயல்பட்டாரோ அதே போல் பிரபுபாவுடைய அந்த பகவத்கீதையை வாசிக்கும்போது நாமளும் அர்ஜுனனுடைய நிலை அடையலாம். அர்ஜுனன் எந்த மாதிரி கிருஷ்ணன் மேலே அன்பு வாழ்த்துட்டாரோ அதே நாமளும் வாழ்த்துக்கலாம்.
அப்போ இந்த பகவத்கீதையுடைய சாரம், நாம் கிருஷ்ணரை சரணடைவது, அவருடைய பக்தனாக இருப்பது, அவரை மனதால் நினைத்து கொள்வது, அவரை பூஜிப்பது, அவருக்கு சேவை செய்வது, அவரை நமஸ்கரிப்பது. ஸோ இந்த மாதிரி மிக உன்னதமான நிலை ஒரு கிருஷ்ண பக்தனாக இருக்கிறதுங்கிறது மிக உன்னதமான நிலை. யோகத்திலேயே மிக உயர்ந்தது பக்தி யோகம். யோகியிலேயே மிக உயர்ந்தவர் கிருஷ்ண பக்தர். ஒரு வைஷ்ணவர் அவர் தான் யோகியிலேயே மிக உயர்ந்தவர். அந்த கிருஷ்ண பக்தருக்கு வந்து எந்த விதமான ஏக்கமும் கவலையும் கிடையாது. ஏன்னா அவர் பகவானுடைய தாமரை திருவடிகளை சரணாகதி பண்ணி பக்தி தோண்டு செய்கிறதுனால அவர் மிகச்சிறந்த பக்தராக இருக்கார். மிக எப்பவுமே சந்தோஷத்தில் இருக்கார். நா சோக்ஷதி நா காங்க்ஷதி பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சோக்ஷதி நா காங்க்ஷதி சமஸ்வேஷு பூதேஷு மக் பக்தியும் லபதே பராம். பிரம்மபூத அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா, ஒரு சுத்த பக்தர், கிருஷ்ண பக்தர். நா சோக்ஷதி நா காங்க்ஷதி அவர் எதுக்கும் கவலைப்படுறதில்லை, எதுக்காகவும் ஏக்கப்படுறதில்லை. சமஸ்வேஷு பூதேஷு எல்லா ஜீவராசி சமமாக பாவிக்கிறார். அந்த மனோநிலையில் மத் பக்தியும் லபதே பராம், என்னுடைய பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டு என்னை வந்து அடைகிறார். ரொம்ப அழகாக அடுத்தடுத்து ஸ்லோகங்கள், இது எல்லாமே முக்கியமான ஸ்லோகங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான புகழ்பெற்ற ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்கள்லாம். ஸோ இப்படி பகவானுடைய பக்தர்கள் பகவானுக்கு மிகவும் பிரியமானவங்க. அந்த சுத்த பக்தருடைய அடிச்சு ஓட்டி பின்பற்றதுனால நாமளும் வெகு சீக்கிரமாக இந்த கட்டுண்ட வாழ்க்கையிலேருந்து விடுபட்டுரும். பற்றுதல் ஜட உலகத்தில் பௌதிக பற்றுதல், இந்த கட்டுண்ட வாழ்க்கையிலேருந்து மிக சுலபமாக விடுபடலாம் அந்த ஆச்சாரியுடைய அடிச்சு ஓட்டி பின்பற்றதுனால். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பூமியில் இருந்தபொழுது ரொம்ப அற்புதமாக நிலை நிகழ்த்தினர். பிரபுபாவுடைய புஸ்தகங்கள் மூலமாகவும் அவருடைய அவரே ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்தார். எந்த மாதிரி பகவானை சரணாகதி பண்ணியிருக்கணும், எந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணணும், எந்த மாதிரி பக்தி தோன்றில் பக்குவமாக அனைத்துமே பகவான் மேலே உள்ள அன்பு வந்து ரொம்ப அழகாக பிரபுபாதர் வெளிப்படுத்தினார். அப்போது பிரபுபாதருக்கு ஒரு நண்பர், அவருக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர். பிரபுபாதர் வந்து சில பக்தி சித்தாந்த மகாராஷ்டிர தீட்சை வாங்கியிருந்தார். அதே போல் அவருடைய ஆன்மீக சகோதரர் அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ். ஸோ அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் பிரபுபாதருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பிரியமான ஒரு ஆன்மீக சகோதரர். அகிஞ்சன அவருக்கு திருநாமமே அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ். அவரும் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய சீடர் ஆவார். அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி அகிஞ்சனா அப்படின்னா அவருக்கு துளி கூட பௌதிகத்தில் பற்றுதலே கிடையாது. பௌதிகத்தில் பற்றுதல், புலன்பு அனுபவிக்கணும், இந்த ஜட உலகத்தை அடக்கி ஆளணும், பௌதிக பொருட்கள் மேலே பற்றுதல் எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு கிருஷ்ண பக்தர், ஒரு வைஷ்ணவர், மிக உன்னதமான ஒரு ஆச்சாரியர். அவர் கிழக்கு வங்காளத்தில் தோன்றியிருந்தார். தென் காலேஜ் படிப்பெல்லாம் படித்து சில பக்தி சித்தாந்த மகாராஜுடைய சங்கம் கிடைத்து அவருடைய கருணையினால் அவர்கிட்டயே தீட்சையெல்லாம் வாங்கிட்டு ஆசிரமத்தில் முழு நேர பிரம்மச்சாரியாக சேர்ந்துட்டார். அப்படி தன்னுடைய வாழ்க்கையை வந்து பக்தி சித்தாந்த தன்னுடைய குருநாதர் பக்தி சித்தாந்த மகாராஜுக்கு அர்ப்பணித்து அவர் மிக அற்புதமாக ஆசிரமத்தில் கைங்கரியம் பண்ணுறார். யார்? அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ். அவருக்கு ரொம்ப பிடித்தது ஹரிநாமம். நாமம் ஜபிச்சுக்கிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே ஹரி 24 hours 24 hours அவருடைய மனதில் கிருஷ்ணாவே நடிச்சுட்டு இருப்பார். ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூடிய ஆசீர்வாதத்தினால அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் 24 hours கிருஷ்ணரையே நினைத்து நாமம் ஜபிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி கண்களிலிருந்து தோற வரை கண்ணீர் வழியும். சில நேரம் சிரிப்பார், சில நேரம் அழுவார், சில நேரம் மயங்கிடுவார். அவ்வளோ ஒரு உன்னதமான அன்பு கிருஷ்ணன் மேலே. யாருக்கு? அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ். இப்போது இவர் நாமம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கார் 24 hours. சிலப்போ தூங்குறது, நைட்டில் தூங்குறதே கிடையாது, நாமம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கார். அவ்வளோ ஒரு ருச்சி நாமத்தில், அவர் நாமத்தை ருச்சிக்கிறது ஒரு தேன் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த நாமத்தை வந்து ஜபிக்கும் போது அவர் ரொம்ப புலகாயுதம் அடைவார். நம்மளாம் நாம ஜபிக்கும் போது எப்படா முடியும் பார்த்துட்ருப்போம். அந்த 16 hours ஜபிக்கிறதுக்குள்ளே பெரிய படாது பாடு பட்டுருவோம். இப்படி புல்டோஸை வச்சு தள்ளுற மாதிரி தான் நம்ம ஜபம் எல்லாம். ஆனால் பாபாஜி மகாராஜ், அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ், அவ்வளோ ஒரு டேஸ்ட் அந்த ஹரிநாமத்தில். இதை பார்க்கும்போது மற்ற சீடர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமை வந்தது. என்ன இவர் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம ஆசிரமத்தில் சேவைகளாக பண்ணிட்டுருக்குறோம், இவர் மட்டும் நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வேளை ஏமாத்துறாரோ, நாம ஜபிக்கமே சேவை பண்ணுறதுக்கு டிமிக்கி கொடுக்கறதுக்காக சேவை பண்ணுற மாதிரி சேவைக்கு கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லி நாம ஜபிச்சுட்டே இருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் மேலே போய், இந்த பாபாஜி மகாராஜ் மேலே போய் சித்தாந்த மகாராஜ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படியே மற்ற சீடர்கள்லாம். அப்போது பக்தி சித்தாந்த மகாராஜ் நல்லாவே புரிஞ்சுது, அகிஞ்சன் பாபாஜி மகாராஜ் ஒரு சுத்த பக்தர், ஒரு சுத்த, அவருடைய நாமம் சுத்த நாமம், ரொம்ப அற்புதமாக ஜபம் பண்ணக்கூடியவர், நாமத்தில் அவர் ருச்சி அவருக்கு. அப்போ இவங்களுக்கு அதை சொன்னால் புரியாது, ஏன்னா இவங்க அவர் மேலே கொஞ்சம் பொறாமையாக இருக்காங்க.
அப்போ பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன பண்ணார்னா ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணார். நீங்கள்லாம் பத்திரிகைகள் கூட தெரியப்படுத்துங்க, அகண்ட நாம சங்கீர்த்தனம், எல்லா வைஷ்ணவரும் ஒன்று சேர்ந்து இரவு பகலாக நாம் நாம ஜபிக்க போகிறோம், அகண்ட நாம ஜபம் அப்படின்னு ஒரு திருவிழா ஏற்பாடு செய்கிறார். எண்ணற்ற வைஷ்ணவர் வந்து கலந்துக்கிட்டும் நம்ம எல்லோரும் சேர்ந்து நாம ஜபிப்போம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாங்க. இந்த மாதிரி கௌடி மடத்தில் பக்தி சித்தாந்த மகாராஜ் அகண்ட நாம ஜபத்துக்கு ஏற்பாடு செய்திருக்காரு, எல்லோரும் வந்து கலந்துக்கணும், எண்ணற்ற பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காலையில் மங்களாரத்தி முடிஞ்சோன்னே நாம ஜபிக்க ஆரம்பித்தாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படியே நேரம் ஆக ஆக கொஞ்சம் பேராக போக ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேர் போக அன்றைக்கி நைட்டு பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, விடிக்காலர் பார்த்தா யாருமே இல்லை. அந்த இரவு முழுவதும் அகிஞ்சன் தாஸ் பாபாஜி மகாராஜ் மட்டுமே உட்காந்து நாம ஜபிச்சுக்கிட்டு இருக்கார். 24 hours 24 hours அவ்வளோ ருச்சி நாமத்தில், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே, மற்ற எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுது பக்தி சித்தாந்த மகாராஜ் அவருடைய அந்த வைராக்கியம், நாமத்தில் உள்ள ருச்சி, அவருடைய வைராக்கியத்தை காமிச்சார். பாருங்கள், நீங்கள் அகண்ட நாம ஜபம்னு சொன்ன உடனே எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் அதில் இருந்தாங்க, எவ்வளோ பேர் தொடர்ந்து நாம உச்சாடனை பண்ணாங்க. ஆனால் இவர் பாருங்கள், அன்று இரவு முழுவதும் கண்டினியூவாக சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் போலி பக்தர் அல்ல, அவர் உண்மையாலுமே நாமத்தில் ருச்சி உள்ளவர். ஆனால் சில சமயம் நம்ம அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணவும் கூடாது. சில பக்தர்கள் ஒரு சில அந்த மாதிரி அகிஞ்சன் தாஸ் பாபாஜி மகாராஜ் மாதிரி ஒரு சில சுத்த பக்தர்கள் மட்டுமே நாமத்தில் ருச்சி உள்ளோம், நமக்கு அந்தளவு ருச்சி கிடையாது. நம்ம குறிப்பிட்ட மாலை நம்ம 16 hours ஜபிக்கிறதுக்கு படாத பாடு படுறோம். ஆனால் பிரபுபாதருக்கு சொன்னது 25 hours, குறைந்தது அட்லீஸ்ட் ஸ்டாண்ட் அட்லீஸ்ட் 16 rounds, குறைந்தபட்சம் 16 hours சொன்னது. ஆனால் நம்ம 16 hours தான் இலக்காக வச்சுக்கிட்டோம். ஆனால் அகிஞ்சன் தாஸ் பாபாஜி மகாராஜ் அவ்வளோ ஒரு அவருக்கு பிடித்த மிக பிடித்த ஒரு சேவை நாம உச்சாடணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே அப்படி நாம ஜபிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ அன்றைக்கு தான் மற்ற சீடர்கள் உணர்ந்தாங்க, இவர் ஏமாத்தலை, உண்மையாலுமே நாமத்தில் ஒரு ருச்சி இருக்குது. இப்படி 24 hours உட்காந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கூடி சிந்தனைகள் மனது வந்து டிவேட் ஆகாமல் மனது கொஞ்சம் கூடி பிறழாமல் சற்றும் பிறழாமல் அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்தியச்ச தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்தியக்ஷ யோகினக. பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார், அனன்ய சேதா இடையராது மனதோட சததம் எப்பொழுதும் அனன்ய சேதா யோமாம் ஸ்மரதி நித்தியச்ச என்னை அந்த இடையராது மனதோடு சற்று பெறலாமல் யாரோ ஒருத்தர் தியானிக்கிறாங்களோ தஸ்யாகம் சுலபப்பா நாம் அவனுக்கு சுலபம் நான் ரொம்ப சுலபமாக அடையக்கூடியவனாயிருக்கு. பகவான் கிருஷ்ணர் ரொம்ப சுலபமாக அடையக்கூடிய. அப்போ நம்முடைய நாம ஜபம் ஜப தியானமாக இருக்கணும், ஜபம் ஒரு யந்திரமாக இருக்கக்கூடாது. நம்ம ஜபம் யந்திரம், ஜபம் மெஷின் இல்லை, அந்த மெஷின் ஆன் பண்ணணும்னு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம அப்படி ஓடிடுவோம். இது நாம ஜபம் இல்லை, நம்ம நாம ஜபத்தை தியானமாக செய்யணும். அப்படி நாமத்தை ஒரு வார்த்தையும் சரியாக காதில் கேட்டு உச்சாரணம் செய்யணும். வாயால் ஜபித்து காதலை கேட்கணும், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க கிறார் ஆண்டாள். ஆண்டாள் நாச்சே ரொம்ப அழகாக சொல்லணும், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அப்போது நாமத்தை உச்சாரணம் பண்ணி காதலை கேட்கணும் ஒவ்வொரு வார்த்தையும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அந்த ஒவ்வொரு நாமம் நல்ல தரமான நாமமாகவும் ஒரு தியானம் செய்யக்கூடிய நாமமாக இருக்கும். நம்மளுடைய ஜபம் ஜபம் தியானமாக இருக்கணும், ஜபம் யந்திரமாக இருக்கக்கூடாது. ஸோ இப்படி அகிஞ்சன் தாஸ் பாபாஜி மகாராஜ் இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி எப்பொழுதும் அவருடைய நாம உச்சாரணம் பண்ணி பகவானை நினச்சிட்டு இருப்பார். பகவானுடைய மிக உன்னதமான பக்தர், பகவானை ஆராதிப்பது, அவருக்கு நமஸ்காரம் செய்வது, அவருடைய புகழ் பாடுவது, நாம உச்சாரணம், இப்படியே வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆச்சாரியனுக்கும் குருவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் சேவைக்காக அர்ப்பணிச்சிட்டார். இப்போ பிரபுபாதருக்கு ரொம்ப நெருக்கமான ஆன்மீக சகோதரர் இருந்தார். இப்போ பிரபுபாதர் சன்னியாசம் எடுக்கும்போது சில பக்தி சித்தாந்த மகாராஜ்ட சில பிரபுபாதர் சன்னியாசம் எடுத்துக்கிறார். இப்போ அந்த நேரத்தில் பிரபுபாவுடைய சன்னியாச உற்சவத்தில் இவர் அங்கே உட்காந்து தொடர்ந்து நாம உச்சாடனை பண்ணி எல்லா பக்திலையும் உற்சாகப்படுத்துகிறார். தொடர்ந்து கீர்த்தனை பாடிட்டே இருக்கார், சில நேரங்களில் கீர்த்தனை பாடுவார், சில நேரம் நாம ஜபிப்பார். கீர்த்தனை பாடும்போது அவ்வளவு அந்யோன்யமாக தன்னை அப்படியே இணைச்சிக்குவார், நாம சங்கீர்த்தனை பண்ணும்போது தன்னையே மறந்துடுவார். ரொம்ப அழகாக அப்படி அந்த கீர்த்தனத்தில் அப்படி லயத்து போய் ரொம்ப அற்புதமாக பாடுவார். யார்? அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ். அப்படி அழகாக அப்படி பிரபுபாவுடைய சன்னியாச லீலை, பிரபுபா சன்னியாசம் எடுத்துக்கூடிய திருவிழாவில் மகோத்சவத்தில் அகிஞ்சதா கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் ரொம்ப அழகாக கீர்த்தனை பாடுறார். எல்லா பக்தரும் ரொம்ப சந்தோஷம், எல்லாம் துள்ளி குதிச்சு நடனம் பாடுறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே
ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இப்போ பிரபுபாதர் சன்னியாசம் எடுத்துக்கும் போதே ரொம்ப அழகாக அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மாரா தன்னுடைய ஆன்மீக சகோதரத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், ஸ்ரீல பிரபுபாதர் பக்தி வேதாந்த சுவாமி இந்த உலகத்தையே கிருஷ்ண பிரேமத்தில் மூழ்கடிக்க போகிறார். அவர் கடல் கடந்து போய் நம்முடைய ஆச்சாரியனுடைய விருப்பமான மேற்கத்திய நாடுகளில் கிருஷ்ண பக்தியை ஸ்தாபனம் செய்வார். அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மன், ஐரோப்பியா போன்ற எண்ணற்ற கண்டங்களில் நாடுகளில் பகவானுடைய ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்வார். எண்ணற்ற பேர், உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பிரபுபாதருடைய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாவுடைய கருணையினால் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. இப்படி அவர் முன்கூட்டியே சில பிரபுபாதர் சன்னியாசம் எடுக்கும்போதே மகாராஜுக்கு உறுதியாக தெரிஞ்சிருந்த அகிஞ்சன் கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜுக்கு வலுவாக நம்பினார் சில பிரபுபாதர் இந்த உலகத்தையே மாற்றுவார், இந்த உலகத்தையே கிருஷ்ண பக்தியில் மூழ்கடிச்சிருவார். அது நடந்த உடனே பிரபுபாடி சீடர்கள் அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜுக்கு எப்படி பிரபுபா ரொம்ப நெருக்கமோ அது மாதிரி பிரபுபாடி சீடர்கள் மேலே அவருக்கு ரொம்ப அக்கறை உண்டு. தன்னுடைய அவர் சீடரை ஏற்றுக்கவே இல்லை, அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் சீடர்களை ஏற்றுக்கலை. அவரும் நாம ஜபிச்சுக்கிட்டே இருந்தார். ரொம்ப எளிமையான பணிவான வைஷ்ணவர். சில வைஷ்ணவர்கள் அந்த மாதிரி நாம ஜபிப்பாங்க, சீடர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா சீடர்களை ஏற்றுக்கிட்டு அவங்கள பராமரிக்கணும், அவங்கள பாதுகாக்கணும், நிறைய அதுக்காக நிறைய மெனக்கெடும். ஒரு ஒரு பக்தர்களை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதுங்களை பராமரிக்கிறதும் பாதுகாப்பதும் நிறைய மெனக்கெட வேண்டியிருக்கும். சில வைஷ்ணவர்கள் அவங்க சாதனா பண்ணிக்குவாங்க, சில பேர் தான் பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர்கள் தான் வந்து உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தியில் மூழ்கடிச்சாங்க. அப்போ பிரபுபாடி சீடர்கள் மேலே ரொம்ப அக்கறை உண்டு அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ். இப்போ பிரபுபா சீடர் இடத்துலேயும் சொல்லுவார், நான் அன்றைக்கே தெரியும் உங்கள் குரு மகாராஜ், உங்கள் குரு மகாராஜ் ஒரு சாதாரண நபர் அல்ல, பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப தெய்வீகமானவர், என் குரு மகாராஜோட ஆசீர்வாதம் பெற்றவர், அவர் இந்த உலகத்தையே ஒரு நாள் கிருஷ்ண பக்தியில் மூழ்கடிப்பார் நான் எதிர்பார்த்தது தான். இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் உலகம் முழுவதும் கிருஷ்ணனோட பயிற்சி பண்ணுறாங்கன்னா அது பிரபுபாதுடைய காரணமற்ற கருணை அப்படின்னு சொல்லி பிரபுபாதில் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக புகழ்வார் அகிஞ்சந்த கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ். ஸோ இப்படி பிரபுபாதருடைய புகழை வந்து ரொம்ப அற்புதமாக வர்ணிப்பார் பாபாஜி மகாராஜ். பிரபுபாடி சீடர்களிடத்தில், அவருடைய ஆன்மீக சகோதரத்தில் இப்படி அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு அன்பு பரிமாற்றம். அது மட்டும் இல்லை, அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் தன் வாழ்க்கையில் எந்த ஒரு வைஷ்ணவருக்கும் குற்றம் எழுத்ததே இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வைஷ்ணவர், ஒரு கிருஷ்ண பக்தர் என்றைக்கும் மற்ற வைஷ்ணவர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, குற்றம் காண்பது, அவங்கள்ட்ட அபராதம் செய்தது அறவே தவிர்த்தணும். நாம் கிருஷ்ணவர்கள் முன்னேற்றம் அடையணும், பகவான் மேலே அன்பு பக்தி ஏற்படணும், அந்த பக்தியில் நம்ம பக்குவமாகணும் அப்படின்னா நம்ம பக்தி தொழில் நிலை பெற்றிருக்கணும். நாம் நம்முடைய லட்சியமான கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண பிரேமத்தை அடையணும், பக்தி தொண்டில் நிலை பெற்றிருக்கணும், பகவான் மேலே அன்பு வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம ஒருபோதும் எந்த ஒரு வைஷ்ணவருக்கும் குற்றம் இழைக்கக்கூடாது, அவங்கள்ட்ட குறை காணக்கூடாது, அபராதம் இழைக்கக்கூடாது, அவங்கள மற்றவர்கிட்ட ஏளனமாக பேசக்கூடாது. இதெல்லாம் தவிர்த்து எல்லா வைஷ்ணவருக்கும் மரியாதை. அவங்க ஒரு மாலை ஜபிச்சிருந்தா கூட, அவர் புது நியூ பக்தராக இருந்தால் கூட நம்ம அவர் வைஷ்ணவராக தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சுத்த பக்தர்கள் அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் தன் வாழ்க்கையில் எந்த ஒரு வைஷ்ணவரையும் வந்து அவர் அவமதித்ததில்லை, எந்த ஒரு வைஷ்ணவருக்கு குற்றம் எழுத்ததில்லை, யாரையும் குறை சொன்னதில்லை. மாறாக யாராவது சொல்ல வந்தால் கூட ஒரு காலில் கேட்க மாட்டார், உரத்த குரல் நாம் ஜபிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரி. ரொம்ப பணிவான வைஷ்ணவர், ரொம்ப பணிவான ஆச்சாரி. சில நாளில் மாயாப்பூரில் தங்கியிருப்பார், சில நேரம் விருந்தாவனில் இருப்பாங்க. அப்படி பற்பல க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை போயிட்டு இருப்பார். அங்கே யாத்திரை போய் ரொம்ப பணிவு, எப்படி கோசாமிகளில் எப்படி மதுகரி பிக்ஷை எடுத்து யாசகம் பெற்று வாழ்ந்தாங்களோ அது மாதிரி அங்கங்கே விருந்தாவனத்தில் நவதீபத்தில் ஏதோ கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு முழுக்க முழுக்க நாம ஜபம் தான் அவருடைய மெயின் முக்கியமான ஒரு விருப்பமான சேவை. எப்போ நாம ஜபிச்சுக்கிட்டே இருப்பார், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. இப்படி தன் வாழ்நாளில் பக்தி சித்தாந்த மகாராஜ் சந்தித்ததிலிருந்து தன் வாழ்க்கை முழுவதும் ஆச்சாரியனுடைய கைங்கரியத்துக்காகவும், பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்வது, பகவானுடைய சிந்தனையில் இருப்பது, பகவானுடைய பக்தனாக முழுவதும் தன்மை அர்ப்பணித்து கொண்டு முழுக்க முழுக்க ஹரிநாமத்தின் மேலே, ஹரிநாமத்தின் மேலே அவ்வளோ ருச்சி அவர், அவ்வளோ பற்றுது, தொடர்ந்து நாம உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருப்பார். யாராவது ஏதாவது பாபாஜி மகாராஜ்ட்டு கேட்க வந்தால் கூட அவர் ஹரிநாமத்தையே சொல்வார், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. எப்போ ஹரிநாமத்தை புகழ்ந்துட்டே இருப்பார். ஹரிநாமத்தை யார் எதை பற்றி எதை வந்து கேட்டாலும் அவர் ஹரிநாமத்தோடைய புகழை சொல்லுவார். ஹரிநாமம் உச்சரிப்பதனால் நம்ம எவ்வளோ பேரானந்தம் அடைவோம், ஹரிநாமம் அமிர்தம் போல, அது ஒரு தேன் போல மிக சுவையானதுன்னு இப்படி
பத்து இதழ்கள் கொண்டு வர்ணிக்கலோடு ஹரிநாமத்துடைய புகழ் பேசுவார். யாரு? அகிஞ்சன் கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ். அப்போது அவருடைய இறுதி காலம், அவர் வயதாகி ரொம்ப வயதாகிடுத்து அவர் உடலை விடக்கூடிய நிலையில் இருக்கார். ரொம்ப வயதாகி உடலை விடக்கூடிய நிலையில் இருக்கார். அப்போது ரொம்ப ஒரு உடம்பெல்லாம் கஷ்டம். அவர் உடலை விடக்கூடிய நேரத்தில் மருத்துவர்கள் அழைச்சிட்டு வராங்க வைஷ்ணவர்கள். வைஷ்ணவர்கள் மருத்துவர் அழைச்சிட்டு வந்து அவர் பரிசோதனை பண்ணுறாங்க. அப்போது டாக்டர் என்ன பண்ணுவாங்க, செத்தஸ்கோப், காதில் செத்தஸ்கோப் மாட்டி செக் பண்ணுவாங்க. ஹார்ட் பீட் எல்லாம் எப்படி இருக்குது, பல்ஸ் எப்படி இருக்கெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ இவருக்கு ஹார்ட் பீட் செக் பண்ணுறாங்க. நம்ம ஹார்ட்டில் எப்படி அந்த ஸ்டெதஸ்கோப் டாக்டர் காதில் மாட்டின்னு அந்த ஸ்டெதஸ்கோப் இப்படி ஹார்ட்டில் இருக்கும்போது லப்டப் 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 அடிக்கும், லப்டப் டப் 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 அடிக்கும். ஆனால் அகிஞ்சன் தாஸ் பாபாஜி மகாராஜோடைய ஹிரதயத்தில் அந்த ஸ்டெதஸ்கோப் வைக்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், டாக்டர்கள்லாம் பிரமிச்சு போனாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி. ஒரு இதய துடிப்பும் ஹரிநாமத்தை உச்சாரணம் செய்து. என்ன ஒரு அற்புதமான ஒரு சுத்த பக்தர், என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அற்புதம். நம்ம நேற்று கூட கோபால் குரு கோசாமியை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஏறக்குறைய பல்லக்கில் தூக்கிட்டு போய் அவரை சமாதி பண்ணக்கூடிய நிலை உடலை விட்டுட்டார். யார்? கோபால் குரு கோசாமி. உடலை விட்டு அவர் பல்லக்கில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எங்கே? சிம்மத்வாரத்தில் கொண்டு போய் அவருக்கு சமாதி பண்ணுறதுக்கு. அந்த நேரத்தில் ஆசிரமத்தில் பிரச்சனை. ராஜா வந்து காவலாளி அனுப்பிச்சிட்டாங்க ஆசிரம கோயிலை வந்து அரசாங்கம் எடுத்துக்க போகுதுன்னு. அப்போ அவருடைய சீடர் தியானச்சந்திரா. ஸோ தியானச்சந்திரா ஓடி வந்து தன்னுடைய குருநாதருடைய உடலில் அவருடைய பாதங்களில், குருநாதர் இப்போ உடல் இல்லை, அவர் உடலை விட்டுட்டார். அவருடைய தாமரை திருடலை பட்டின்ற அழறார். நான் என்ன செய்வேன் குரு மகாராஜ், நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்களே, இந்த பிரச்சனை இப்போ கோயிலை அரசாங்கம் எடுத்துக்க போதுங்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு அவர் கோபால் குரு கோசாமியோட பாதத்தை பிடிச்சி கதறி அழறாரு தியானச்சந்திரா அவருடைய சீடர். என்ன எடுத்து, என்ன ஒரு அற்புதம், அந்த ஆச்சாரியர் உடலை விட்டு போனவர் திருப்பி வந்துட்டார். அப்படி எழுந்து உட்கார்ந்தார். எப்படி இருக்கும், இறந்து போன பாடி திடீர்னு எழுந்து உட்கார்ந்தா என்ன இருக்கும், எல்லாம் பயந்து ஓடுவாங்க, எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஸோ எப்படி நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், நம்முடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எண்ணற்ற ஆச்சாரியர்கள் எண்ணற்ற அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அவங்க அதை வெளிக்காட்ட விரும்ப மாட்டாங்க, அதை பற்றி யாரும் பேசவும் மாட்டாங்க. ஏன்னா வைஷ்ணவர்கள் அதை விரும்பலை. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எப்போவுமே சுத்த நாமம் சுத்த பக்தி அதைத்தான் பிரச்சாரம் பண்ணாங்க தவிர, தங்களுடைய அமானுஷ்யமான சக்திகளையும் அதி அற்புதமான லீலைகளையும் பராக்கிரமங்களையும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களையும் வெளியில் சொல்லவே மாட்டாங்க. அது அவங்க விரும்ப மாட்டாங்க, ரைட். இப்போது நம்ம எப்படி நம்ம கோபால் குரு கோசாமி அந்த உடலில் திரும்பி எழுந்து வந்தாரோ, அது போல் இங்கே என்ன அற்புதம் நடந்ததுன்னா, இது இப்போது சமீபத்தில் நடந்தது. அது வந்து ஒரு 400-450 வருடத்துக்கு முன்னாடி நடந்தது, சமீபத்தில் நடந்ததா, இது ரொம்ப 900 வருஷங்களுக்கு முன்னாடி இல்லை, இது இப்போவும் இப்போ சமீபத்தில் நடந்தது 450 வருடங்களுக்கு முன்னாடி. இது ஜஸ்ட் ஒரு 100 இயர்ஸ், 100 வருஷம் கூட இருக்காது, சில பிரபுபாவுடைய காலத்தில். இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆச்சாரியர் அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ். அவர் ஹிரதயத்தில் டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது லப்டப் லப்டப் லப்டப்னு அடிக்காமல் அந்த ஒவ்வொரு ஹிரதய துடிப்பும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. டாக்டர்கள்லாம் பிரமிச்சு போனாங்க. அந்த 2-3 டாக்டர் பரிசோதனை பண்ணால் அவங்களுக்கு எல்லாம் ஹரிநாமம் தான் கேட்குது. அப்போ எந்த அளவுக்கு அவருடைய உடல் மனம் புத்தி ஆத்மா நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் ஹரிநாமமே ஒரு அப்படி ஹரிநாமம், ஒரு பிளட்டு ஃபுல்லாக ஹரிநாமம், அவ்வளோ ஒரு புனிதமான பக்தர். ஸோ இந்த மாதிரி ஆச்சரியங்கள் இதெல்லாம் நம்முடைய பௌதிக சிந்தனைகள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அவ்வளோ ஒரு சுத்த பக்தர், அவ்வளோ தூய்மையானவர். ஆச்சாரியனுடைய உடல் ஆத்மீகமானது, அவ்வளோ ஒரு எளிமையான பணிவான ஒரு சுத்த பக்தர் தான் அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ். இப்போ சமீப காலத்தில் நடந்தது, ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி. இப்படி அவர் வந்து ஹரிநாமத்தில் அவ்வளவு சுவை, அவ்வளவு தூரம் பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்வதிலும் ஹஜாரின் மேலே பற்றுதல், பகவானுடைய நாமத்தின் மேலே விசுவாசம், தொடர்ந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணி ஒரு மிக உன்னதமான ஆச்சாரியரை திகழ்ந்தார். அப்போ யார் அவர்கிட்ட வந்து கேட்டாலும் அவருடைய இறுதி நாட்களில் அவர் இந்த உடலை விட்டு போகும்போது ஹரிநாமமே ஹரிநாமம் ஒன்றுதான் அனைத்து பிரச்சனையும் தீர்வு, தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சாரணம் பண்ணுங்க, ஹரிநாமத்தை உச்சாரணம் பண்ணுங்க, ஹரிநாமத்தை உச்சாரணம் பண்ணுங்க. அதை தவிர ஒரு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு அதையே பரிந்துரைத்தார். இப்படி அவருடைய உடல் மனம் புத்தி சிந்தனையெல்லாம் முழுக்க முழுக்க ஹரிநாமம். பிரபுபாதருக்கு அவ்வளோ ஒரு பிரியமான ஒரு ஆன்மீக சகோதராகவும் மிக உன்னதமான வைஷ்ணவ ஆச்சாரியர் திகழ்ந்தவன் அகிஞ்சன கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ். ஸோ இந்த மாதிரி பிரபுபாதருடைய ஆன்மீக சகோதரர்கள், பிரபுபாடி சீடர்கள், இவங்க எல்லாருமே வந்து மிக உன்னதமான பக்தர்கள். பகவத்கீதையில் வந்து இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி, நம்ம மனதில் எப்படி பகவானை எப்பவும் நினச்சிக்கிறது, எப்படி பகவான் மேலே அன்பு செய்வது,
எப்படி பகவானுடைய பக்தராக இருப்பது, எப்படி அவரை பூஜிப்பது, எப்படி அவரை சரணாகதி பண்ணுவது, அனைத்தையும் ரொம்ப அழகாக தங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமாக நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க. அது எப்படி நம்ம செய்யணுங்கிறது ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆச்சாரியருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாமும் பக்தி தொண்டு செய்யும்போது நம்மளும் பக்தியில் பக்குவமாகி மிக உன்னதமான நிலை அடையலாம். அதுதான் நம் வாழ்க்கையினுடைய மிக ரகசியமான லட்சியம். நம்ம அடையக்கூடிய இடம் அந்த சுத்த பக்தி, தூய்மையான பக்தனாவது. அதுக்கு சில பிரபுபாவுடைய காரணமற்ற கருணையும் அவருடைய புஸ்தகங்களையும் நாம் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டோன்னா, இந்த ஹரிநாமத்தை உச்சாரணம் செய்கிறதுனாலையும் பக்தருடைய சங்கத்திலிருந்து பக்தி தொண்டு பயிற்சி பண்ணுறதுனாலையும் நாம் வெகு சீக்கிரமாகவே பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டு பௌதிக பற்றுதல், பௌதிக கலங்கங்கள், பௌதிக குணங்கள்லாம் விடுபட்டு மிக உன்னதமான பக்தர். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ.